இப்படிப்பட்டதான முகபாகுரு பாதேபியோ வர்ணான் சிஷ்டபத பிரபோகோ பிரபத்தே பாதுகாம் ரத்னைகி வியக்த வர்ண வியவஸ்திதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சது. இப்படி தன்னுடைய காந்திகளை ஒன்றோடொன்று கலக்காமல் இருந்து திருவரங்கன் திருவிடே என்றுமே ஆசிரியித்து கொண்டிருக்கின்றதான் அந்த பாதுகையை நான் உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்னு சாய்க்கிறேன். வேதம் ஸ்மிருதி இவைகளெல்லாம் அதனாலே ஏற்பட்டதான பிராமணாதி ஜாதி வவஸ்தைகளை ஆழ்வார் முதலான நம்முடைய பூர்வாச்சாரியர்களை அவதரிப்பித்து வவஸ்தை பண்ணி வர எல்லாரும் வஸ்துதகா இதில் இந்த ஸ்லோகத்தில் என்ன விசேஷம்னா, எம்பெருமான் எப்படி ஒவ்வொரு ஜாதியும் பண்ணி ஒரு வவஸ்தை பண்ணி வச்சுருக்காரோ அதைப்போலே இந்த பாதுகையில் இருக்கதான அந்த தனித்தனியாக நிறத்தனுடைய காந்திகள் ஒன்றோடொன்று கலவாமல் அதனதனுடைய அந்த தனித்துவத்தோடு விளங்குறது அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீரங்கபாதிகையை நான் நமஸ்கரிக்கிறேன், நான் என்றும் உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்னு பிரபத்தியேன்னு ஒரு பதம் போட்டு நம் ஆச்சாரியன் சாய்ச்சிருக்கார். இது முதல் ஸ்லோகம். அடுத்தது சாய்க்கிறார் நம் எம்பெருமான் இருக்கானே, எம்பெருமானுக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் அவன் திருமேனியிலே ஒவ்வொரு நிறங்கள் ஏற்படுத்திக்கிறான் இல்லையா. எப்படி இந்த பாதுகையில் வந்து கருப்பு சிகப்பு வெளுப்பு முதலான அநேக ரத்னங்கள் இழைக்கப்பட்டிருக்கு, அதனாலே இந்த பாதுகாதேவியானவள் அநேக வர்ணமுடைய ஒரு ஸ்திரீயாக நமக்கு சேவை சாய்க்கிறாள். இது எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு யோஜனை பண்ணாக்கா, எப்படி எம்பெருமான் சதுர்யுகம் ஒவ்வொரு யுகத்துக்கும் தன் திருமேனிக்கு ஒவ்வொரு நிறத்தையும் சுவாமி அவன் சீகரிச்சுக்கிறான் அப்படின்னு, அதைப்போல இவளுடைய அந்த திருமேனி இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாயிரர். மணிபிகே சிதரக்த பீத கிருஷ்ணைகி பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பிதம் முராரேகே யுகபவத் தரிசயதீவ வர்ணபேதம். யுகபேத விகல்பிதம் முராரேகி, இந்த முராரியினுடைய ஒவ்வொரு யுகத்திலையும் அவனுக்கு அவனுடைய திருமேதை ஒவ்வொரு வர்ணம் இருக்கு. எப்படி அது வர்ணபேதத்தை நமக்கு தரிசனம் கொடுக்குறானோ அதை போலே பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா, பவதி ஸ்ரீலிங்கத்தில் சாய்கிறார், காஞ்சன பாதுகே விசித்ரா, இப்படியானவள் இந்த தங்க பாதுகையே பவதி நீ, இந்த வெளுப்பான ரத்னம் என்ன, சிகப்பான ரத்னம் என்ன, மஞ்சள் நிறத்தான ரத்னம் என்ன, கிருஷ்ணவர்ணம் கருப்புன்னு சொல்கிறோமே அந்த ரத்னம், விசித்திர வர்ணங்களை உடையதாக கொண்டு எம்பெருமான் கிருதயுகத்திலேருந்து கலியுக பர்யந்தம் என்ன வர்ணங்களை தன் திருமேனியை கொண்டிருக்கிறான், அதே போலே நீயும் இருக்கிறாய் அப்படின்னு சாய்க்கிறேன். பெருமாள் வந்து கிருதயுகத்தில் வெளுப்பாக எழுந்தாராம், திரேதாயுகத்தில் பெருமாள் வந்து சிகப்பாக இருந்தாராம், துவாபர யுகத்தில் மஞ்சள் நிறம்னு சொல்லியிருக்காங்க, கலியுகத்தில் எம்பெருமான் கருப்பு நிறம், துவாபரகத்தில் கிருஷ்ணன் வந்து கருப்புன்னு சொல்வா, ஆனால் அது உள் நிறம் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆழ்வாராதிகள் சாதிக்கிறா, முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நில நின்ற பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணமென்னுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டி இருந்தளூரீரே அப்படின்னு நம் கலியன் திரியந்துள்ளோர் பெருமாள் பாசுரத்தில் எத்தனை வண்ணம்னு காட்டுறார். இப்படியெல்லாம் நம் ஆழ்வாராதிகள்லாம் பெருமாளுடைய யுக வர்ணங்களை வந்து அற்புதமாக அனுபவிச்சுருக்கா. அதை போல இந்த பாதுகாதேவியும் தனித்தனியான வர்ணங்களை தன் திருமேனியிலே கொண்டு நமக்கு சேவை சாதிக்கிறார் அந்த பிராட்டி அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டுறார். அது மட்டுமில்லை,
இது ரத்னங்கள் என்னன்னா 9 விதமான ரத்னங்கள்னு சாய்க்கிற என்னன்னா முத்து அப்படின்னு ஒரு வஸ்து, அது சிகப்பு, அதில் வந்து ஹரித வர்ணமான அந்த பச்சைன்னு ஒன்று, அப்போ நீல வர்ணம். நவரத்னங்களில் சொல்ல 9 விதமான வைடூரியம், கோமேதகம், அப்புறம் வைரம்னு ஒன்று, பவழம்னு ஒன்று இருக்கியா, இப்படியான வஸ்துக்கள் இருக்கு. இந்த 9 விதமான ரத்னங்கள் உன் திருமேனியில் இழக்கப்பட்டிருக்கு, அதனாலே நீ பாதுகாதேவியானவள், 9 விதமாக இருக்கிறாய். 9 விதமாக சகசாய்க்கிறான் பெருமாள் தசாவதாரம் பண்ணர். இந்த பாதுகாதேவி தன்னுடைய 9 விதமான அந்த நவரத்னங்களினாலே நவரத்ன விசிருத்திதாமுரேகே பதயோஸ்வம் மணி பாதிக விபாசி நவகண்டவதி வசுந்தரேவ பிணயாஜன்மபுவம் சமாசயந்தி. ஜென்மபுவனம், ஜென்மபுவம், இந்த ஜென்மபூமி இல்லையா, வசுந்தரேவனா பூமி விளங்குகிறான்னு சாதிக்கிறார். இப்போ பெருமாள் தசாவதாரத்து 38 சில்வான் அவதாரங்கள் என்று சுவாமி தேசிகன் சிவ ரகசியத்திரை சாரத்தை எடுத்திருக்கார். ஆனால் நம்ம பிரதானமாக சொல்லக்கூடியதான அவதாரங்கள் தசாவதாரம் சொல்லிட்டு நம்ம வந்து சம்பிரதாயத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பாதுகாதேவிக்கு இந்த 9 விதமான ரத்னங்களால் 9 விதமான அவதாரங்கள் பண்ணும்படியா இருக்கு அப்படின்னு சொல்கிறா. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, ஹே பாதுகையே, உன் பேரிலே 9 ரத்னங்கள் இழைச்சிருக்கா, நல்ல பணி செய்யப்பட்ட ரத்னங்களை இழைச்சிருக்கா, அதனால் இவன் 9 விதமாக சேவை சாதிக்கிறான். அதை நாம் சேவிக்கும்போது அந்த சேவை எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, 9 விதமுள்ள பூமி என்னாச்சுன்னா தன்னுடைய பிறந்தகமான பெருமாள் திருவடியிலே ரொம்ப ஆசையாக வந்து ஒட்டின்னு இருக்கா போல இருக்கான். எங்கேருந்து எல்லாம் பறக்கிறதுனா எவன் திருவடியிலே எவனுடைய திருவயத்திலே இருந்து வெளில வருது, எவன் இதற்கெல்லாம் காரணமும் காவலனுமாய் இருக்கான், அவன் திருவடியிலே வந்து தன் பிறந்தகம் மாறி இந்த 9 விஷயங்களும் வந்து ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதில் ஆழ்வாரையும் அதில் வந்து உருவப்படுத்தி காட்டுறார் ரொம்ப ஆச்சாரியர். ஆழ்வார் வந்து பெருமாளுடைய அவதாரம், அதனால் சகலலோக அவர் விருத்தாந்தங்களும் ரொம்ப தெரிந்தவராக இருக்க, இந்த பூமிக்குள்ள குணங்களும் இருக்கிறது. எப்போவுமே இந்த ஆழ்வார் பெருமாள் திருவடியே நம்பியிருக்கார், அவன் திருவடியே பிராபிய பிராபகம் என்று நம்பியிருக்கார், அவன் திருவடி தான் உஜ்ஜீவனமாக இருக்கார் என்று ஆழ்வாராதிகள் விஷயத்தையும் இந்த பாதுகையில் ஸ்லோகத்தை ரொம்ப சூச்சகமாக சுவாமி தேசியன் காட்டுறார். அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தில் என்னென்னா, இந்த பாதுகையின் மேலே எத்தனையோ ரத்தனங்கள்லாம் இழைச்சிருக்கா, காந்திகள் மின்றது, சிகப்பு ரத்தனத்தில் முத்துக்கள் காந்தி அடிக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த பிம்போஷ்டம் இந்த சிகப்பான உதட்டில் வந்து பல்லு காந்தி அடிக்கிறா போல இருக்கான். அப்படின்னா என்னன்னு சொன்னாக்கா, அதை பார்த்துட்டாக்கா குற்றம் பண்ணுறவா, ஒரு தப்பு பண்ணுறவா, தப்பு தண்டா பண்ணுறவா, உடனே வந்து பெருமாள்கிட்ட வந்து சுவாமி ரட்சிக்க வேணும் என்று வந்து அப்படின்னு சரணாகதி பண்ணும்போது இவனை கொஞ்சம் ரட்சிச்சிருங்கோன்னு அந்த பினாட்டி அவன்கிட்ட சொல்கிற மாதிரி அவள் சிரிக்கிற மாதிரி இருக்கான். அந்த விஷயம் எம்பெருமான் திருவடியிலே காப்பாற்ற வேண்டுமென்று சமர்ப்பித்து சிரிப்பவள் போல இருக்கிறாள் இந்த பாதுகாதேவி. இந்த சிகப்பூலத்தில் வந்து ஒரு காந்தி ஏற்படுறது, முத்து காந்தி ஏற்படுறது. அது எப்படி இருக்குன்னா, பாதுகாதேவி தன் உதட்டத்தை வச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்ற நம்ம ஆச்சாரியாள். நம்ம எத்தனையோ பரம கிருப பண்ணுறா நமக்கு, நம்மளும் நிறையா தப்பு பண்ணுறோம் சில சமயங்களில், அவள் நம்மளை கண்டித்து பெருமாளிடத்தில் கொண்டு சமர்ப்பிக்கிறாள். சொல்லும்போது அப்பா இனிமே தப்பு பண்ணாதே, பெருமாள் ரட்சிக்க வேண்டும் என்று பெருமாளிடத்தை நம்ம ஜீவனை சமர்ப்பித்து அவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணி இவனை ரட்சிக்க வேண்டும் ஹே பெருமாளே அப்படின்ட்டு சொல்லும்போது அவளுக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை உண்டாது, கிளர்ச்சி உண்டாருது. ஏன்னா அவனால் கொடுக்கப்பட்ட இந்த வஸ்துவை அவனிடத்திலே திருப்பி கொடுக்குற ஆச்சாரியாள் இல்லையா, அதுதான் முக்கியமான சங்கதி இங்கே சொல்லப்பட்டது.
அதனாலே இவன் இந்த பாதுகையினுடைய சிகப்பு ரத்னத்தில் இந்த முத்துக்கள் ஒளி வரும்போது சிகப்பான பிம்போஷ்டத்திலே வந்து அந்த பல்லு பல்லு வரிசை தெரியும்படியாக அவள் சிரிப்புவள் போல் இருக்கிறாள் இந்த பாதுகாதேவி அப்படின்ட்டு அற்புதமாக அடுத்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் வந்து நமக்கு சாதிச்சு கொடுக்குற ஆழ்வாராதிகளை பற்றியும் ஆச்சாரியாளை பற்றியும் சொல்கிற அடுத்த ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பகுரத்ன சமுத்பவம் மயூகம் தவமன்யே மணி பாதுகே முராரேகே சரணோபகதம் மயூரபிஞ்சம் மகுடாரோகண சாகசம் பிரமாஷ்டும். மயூரபிஞ்சம் மகுடாரோகண சாகசம் பிரமாஷ்டும். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப அற்புதமான வர்ணனை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். இந்த பாதுகையினுடைய திருமேனியிலே அநேக விதமான ரத்னங்கள் மின்றது இல்லையா. ஒன்பதுன்னு சொன்னோம், நவரத்னம் ஒன்பது விதமான ஒளிக்கற்றைகள் மின்றது. அப்போது வர்ணங்களும் அநேகமாக இருக்கும் இல்லையா. இதை பார்த்தா எப்படி நமக்கு சேவை சாதிக்குன்னா, மயில் தொகை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மயில் தொகை வந்து அநேக விதமான அந்த மின்னலை உடையது. கையில் எடுத்து பார்த்தாக்கா எல்லா விதமான மஞ்சள் சகப்பு நீளம் கருநீளம் எல்லாம் அதில் தெரியும் அதில் சரியா. ஆனால் இது விசேஷம் என்னென்னா, எம்பெருமான் துவாபரகத்தில் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது இந்த மயில் தொகையானது எம்பெருமான் சிரசில் இருந்தது. கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கொடுத்த பீதக வாடை அருங்கல ஒரு விநாயகர் பெருமான் அவனொருவன் குடலூதின போது அப்படின்னர். இப்படிப்பட்ட பெருமான் தான் எனக்கு வந்து சேவை சாக்கியம், எனக்கு மம அந்திம பிரயாணே அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த கோபாலகம்சத்திலே சாதிச்சார் இல்லையா. இந்த கிருஷ்ணனாக எனக்கு வர வேண்டும் அப்பா, என் கடைசி மூச்சு போது நீ வர வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ணுறார் இல்லையா. அத்தனாகித சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாகான்னு சாதித்தார் இல்லையா. அப்படி கிருஷ்ணாவதாரத்தில் இந்த மயில் தொகையானது எம்பெருமான் சிரசிலை மேலே ஏறெடுத்து. எம்பெருமான் சிரசிலே போய் நம்ம ஏற முடியுமா? அது ஒரு அபச்சார போட்டி இல்லையோ? அதனாலே அந்த குற்றத்தை க்ஷமிக்கும்படியாக அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணும்படியாக இப்போ என்னாச்சுன்னா, அந்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள இந்த மயில் தொகை வர்ணங்கள் எல்லாம் ஒன்றா ஒன்பது வர்ணம் இருக்கே பாதுகையில் எல்லாம் சேர்ந்து மயில் தொகை போலே எம்பெருமான் திருவடியிலே வந்து ஸ்மரிப்பது போலே இருக்குன்னு காட்டுற இன்னும் அற்புதமான வர்ணனை பாருங்கள் சுவாமி தேசிகனுடையது. அவரால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும், நம்மளாலாம் யோசனை கூட பண்ண முடியாது. கிருஷ்ணாவதாரத்தை எம்பெருமான் சிரசிலே ஏறிட்டு கொண்டவளான மயில் தொகை இந்த திருவரங்கன் அர்ச்சாதிருமேனியில் இருக்கும்போது இந்த பாதுகாதேவியின் வர்ணங்களில் எல்லாம் அந்த மயில் தொகை மாதிரி அன்னைக்கு சிரசில் ஏறினது இன்னைக்கு ஒரு சரணாகதி பண்ணுற மாதிரி பெருமாள் திருப்படியில் வந்து உட்காண்டிருக்கு. இந்த வர்ணங்களுடைய பாதுகாதே வர்ணத்தின் ரூபமாக இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார். ரொம்ப அற்புதமான வர்ணனை. இது நல்ல ஸ்லோகத்தை நம்ம ரசித்தாதான் நம்மளால் வந்து இது நம்மளால் அந்த தேசிகனுடைய திருவுள்ள கருத்தை என்ன கிரையாக புரிஞ்சுக்க முடியும் நம்மளால். அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் சாய்க்கிறார், பிரபயா ஹரிநீல மௌத்திகானாம் விகசந்தியா திசதீப பாதிகேத்வம் மதுவி சரணாரவிந்த லக்ஷ்மியாக சுஜமீந்தீஸ்வர புண்டரீக பத்தாம்னு போட்டார். எம்பெருமான் திருவடி அதில் இருக்கிற இந்த அழகாக இருக்கிற லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிக்கு என்ன, லக்ஷ்மிக்கு வந்து தாமரை புஷ்பம் தெரியும், அவளும் தாமரையில் இருக்கா, அவளுக்கு வெண்தாமரை புஷ்பம் பிடிக்கும், கருணைதல் புஷ்பம் பிடிக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தொடுத்த ஒரு மாலை சாத்தினா எப்படி இருக்குமோ அதை போலே இந்த பாதுகையினுடைய ரத்னங்கள் எல்லாம் பாதுகையில் இழைக்கப்பட்டிருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஏ பாதுகையே, உன் பேரில் இருக்கிற இந்திர நீளம் முத்து ரெண்டும் இழைச்சிருக்கு, அதனோட காந்தி ஒன்னோடு ஒன்று கலக்கிறது எப்படி இருக்குன்னா, வெண்தாமரையும் கருணைதல் புஷ்பமும் சேர்ந்து தொடுத்த ஒரு புஷ்பமாலையாக
அந்த புஷ்பமாலையை அந்த திருவடியிலே சாத்தினது போல இருக்கு அப்படின்னு தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக இல்லை மதுவை சரணாரவிந்த லக்ஷ்மியாகா அப்படின்னு போட்டு அந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக இல்லை சாட்சிருக்கார் சுவாமி தேசிகன். ஒவ்வொரு பதமும் நம்ம ஆச்சாரியன் நம்ம சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்காக ஏதோ சம்ஸ்கிருதம் சாமானிய சம்ஸ்கிருதத்தை வச்சு ஸ்லோகங்கள்லாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒன்று ஒன்றும் இது மேலோட்டமான அர்த்தங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், உள்ளே ஆராய்ஞ்சால் அது உள்ள அவ்வளோ சாஸ்திரங்கள் இருக்குங்க. பாருங்கோ, இந்த வெளுப்புக்கு வெண்தாமரை சொன்னார், முத்துக்கு இந்திரநீலத்துக்கு கருணைதல் புஷ்பம், என்ன மாதிரி உபமா அலங்காரத்தை காட்ட பாருங்க. இதில் ஒரு சாஸ்திரம் இருக்குது சாகித்ய சாஸ்திரம், உபமா அலங்காரத்தை காட்டு சுவாமி தேசிய நீங்கள் நிறைய இடத்துல அப்படி தான் காட்டியிருப்பார். அதே மாதிரி அவா சொல்லி தான் நமக்கு தெரியும் அந்த இடத்துல இல்லையா. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகன் பறக்க சாஸ்திரங்களை தான் சொல்கிறார். இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார், தவ மகதவ பாதிகே மணினாம் பிரபயாதேபிசிதாசிதருணானாம் வகதேகிரிசஸ்ய மௌலி கங்கா குமுதேந்தி வர பத்மகானானி பத்மகானானி. அதாவது கானனானினா காடுகள்னு அர்த்தம் இந்த இடத்துல. இதில் பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த பாதுகாதேவி மேலே சிகப்பு கலர் இருக்குது, வெளுப்பாக ஒரு ஒளி ரத்னங்கள்லாம் இழிச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இந்த பரமேஸ்வரன் பினாகினஹான்னு சொல்லப்பட்டதான பரமேஸ்வரன் வந்து இந்த பாதுகையை செவிக்க வரார், எம்பெருமான் திருவடியை செவிக்க வரார். அவருடைய சிரசிலையானவள் கங்கை உக்காண்டிருக்கா. கங்கையில் அந்த ரத்ன காந்தி, எம்பெருமான் பாதுகளுக்கு ரத்தன காந்தி அடிக்கிறது. அந்த ரத்தன காந்தி அவருடைய சிரஸில் அடிக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, கங்கையில் வந்து ஆம்பலும் கருணைதல் செந்தாமரை பூக்களும் நிரம்ப பூத்து இருக்கிறா போல இருக்குது. எங்கே கங்கை இங்கே வந்ததுன்னா, அவர் சிரஸிலே கங்கை இருக்கா இல்லையா, அவர் சிரஸிலே வந்து கங்கை இருக்கா. எப்படின்னா, சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி புகழ்பட கங்கைன்னு பெரியாழ்வார் சாதிச்சார். அப்போது அந்த கங்கா தீர்த்தத்தோடு வந்து அவர் சேவிக்கும் போது, இந்த பெருமாள் திருவடியும் பாதுகையும் சேவிக்கும் போது, இந்த பாதுகாதேவியின் மேலே இருக்கக்கூடியதான கருப்பு அந்த சிகப்பு வெளுப்பு விஷயங்கள் எல்லாமே அந்த கங்கை தீர்த்தத்து மேலே அந்த ஒளிக்கற்றை படுறது. அப்போது அந்த கங்கையில் வந்து ஆம்பல் புஷ்பம் கருணைதல் புஷ்பம் செந்தாமரை புஷ்பங்கள்லாம் நிரம்ப பூத்திருப்பது போலே ஒரு தோற்றம் ஏற்படுறது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சாட்சின்னு போகிறார். இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல, நம்ம எல்லா விஷயமும் நம்மளால் நம்ம பார்த்துன்னு இருக்க முடியாது. அதனாலே அற்புதமான விஷயம் இந்த பகுரத்ன பத்ததியிலே கொடுக்குற சுவாமி தேசிகன் பாதானுஷத்தாம் பிரகிருதி பிரதி மகான்னு அடுத்த ஸ்லோகத்தை கடைசி வரில் எடுத்தார். என்னென்னா, இந்த நாம் இந்த இருக்கிற லோகத்துக்கு பிரம்மலோகம் வரைகள் லீலா விபூதினு பேர் இருக்கு இல்லையா. இந்த பாதுகையிலுடைய அநேக விதமான ரத்னங்களுடைய நிறங்களினாலே சிகப்பு வெளுப்பு கருப்பு மூன்று விதமாக இருக்குது. இதை பார்த்தா பெருமாள் வந்து இந்த அவர் வந்து லீலா வினோதங்கள் பண்ணுவதற்கு இந்த பிரகதியிலே, பிரகதி என்பது திருவிடையில் சேர்ந்திருக்கிற ஒரு பகுதி இல்லையா. நம்பெல்லாம் இருக்கிற லோகத்துக்கு இங்கேருந்து பிரம்மலோகம் வரைக்கும் லீலா விபூதினு பேர். இது மொத்தமே பிரகதியாலே செய்யப்பட்டது தான் சாஸ்திரம் சொல்கிறது. இந்த பிரகதிக்கு என்ன, ரஜஸ்ன குணம் இருக்குது, தமஸ்ன குணம் இருக்குது, சத்வம் என்ற மூன்று குணங்கள் உண்டு. சத்துவம் எப்படி இருக்குன்னா, வெளுப்பாக இருக்குது, ரஜஸ் சிகப்பாக இருக்குது, தமஸ் என்பது தமகா என்பது கருப்பு இல்லையா, அதுதான் சாஸ்திரம். இந்த மூன்று குணங்களிலேயும் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் உழுந்து புரண்டு ஒரே திண்டாடின்னு இருக்கோம் நம்மெல்லாம். இப்போ சத்துவகுணம் என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு மனசில் தெளிவை உண்டு பண்ணுறது. ரஜோகுணமானது இதர வஸ்துக்கள் எம்பெருமான் தவிர்த்து இதர வஸ்துக்களில் ஒரு ஆசையை உண்டு பண்ணுறது. தமோ குணமானது நமக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களே மனத்தில் படாமல் அங்கேருந்து ஒதுக்கின்னு வந்து ஒரு தூக்கத்தை கொடுத்துன்னு இருக்கு இல்லையா, அப்படி இருக்குது. இந்த ஆழ்வார் ஜீவன் முதலான சகல சங்கதிகளும் மிக நன்றாய் தெரிந்தவர்.
எம்பெருமானிடத்தில் பரிபூர்ணமான அவருக்கு இந்த ஆசை உண்டாருது. எம்பெருமானின் உயர்ந்த குணங்களை நினைக்கிற போதும், தெய்வம் நமக்கு அவருக்கு அகப்படாத போதும் ஒரு மயக்கம் உண்டா, அதுதான் ஆழ்வார் மயங்கி விழுந்தான்னு சொல்கிறோம். அந்த பகுதியானது சம்சாரம் மோட்சம் ரெண்டுக்கும் உதவுறது. நம்ம எல்லாம் வந்து சம்சார சாகத்தை விடணும், எனக்கு இது வேணும் அது வேணும் ஆசைப்பட்டுருக்கோம், ஆனால் சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார், எனக்கு மோட்சம் மாத்திரம் கொடு அப்படின்னு கேட்டார். திருமாலுதன் ஜோலமலை என்ன என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சாச்ச திருமாலுதன் ஜோல பாசத்தில். அந்த மலை பேரை சொன்னவொடனே பெருமாள் வந்து உக்காண்டா சொன்ன, அப்போ என்ன வேணா எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார். ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் உனதே, சேர்கள் கரும்பும் பெரும் சன்னலம் மரிதன் சிறீபரமங்கை நாறுபூன் தண்டுழாய் முடியாய் தெய்வநாயகனே என்று ஆழ்வார் வந்து மோட்சத்தை கேட்டார். நம்ம எல்லாம் இந்த பிரகிருதியின் சம்பந்தத்தாலே தமோ குணங்களாலே நாம் எல்லாம் அதை சரியாக பெருமாள்கிட்ட கேட்க முடியல. நமக்கு லோகத்திற்கக்கூடியதான இந்த ரஜோகுணத்தாலே உண்டாகக்கூடியதான ஆசையில் உடண்டுருக்கோம் நம்போ, ஞானமானது பெருமாளை நோக்கி போலேன்னு காட்டுறதாம் இந்த ஸ்லோகம். எப்படின்னா சிகப்பு வெளுப்பு கருப்பு இது மூணுக்கும் ரஜஸ்தமஸ் சத்துவத்தை காட்டி ஆழ்வாரை காட்டியும் தேசிகன் நமக்கெல்லாம் ஒரு பாடம் போட்டார். இந்த இடத்துல எப்படி ஆழ்வார் வந்து பெருமாள் ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நீங்களும் பெருமாளை ஆசைப்பட வேண்டும் என்று சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தில் காட்டிருக்கார். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த பாதுகிற இடத்துல வைரமும் இந்திரனில் கல்லும் ரொம்ப இழைச்சி மின்னின்றிருக்கு. இதை பார்த்தா ராத்திரி பகலாக தெரிகிறது தான் சுவாமி தேசிகனுக்கு. எப்படின்னு கேட்டாக்கா தன்னை ஆசிரித்தவாளுக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக பகலையும் இரவையும் விலங்கில் போட்டு போட்டிருக்கா போட்டிருக்கு. எப்படின்னா அவ வந்து கேட்கணும், நம்முடைய புண்ணிய பாபத்தை கழிச்சாதான் நமக்கெல்லாம் அருளாலே விலங்கு இரண்டும் அழிப்பார் வந்தார். ஏன்னா இந்த பகலும் இரவும் தானேயாய், பாரும் விண்ணும் தானேயாய், நிகரில் சுடரா இருளாகி நின்றார் என்ற ஊர் போலும் என்பது ஆழ்வார் வாக்கு. இந்த பகலும் இரவும் மாற்றி மாற்றி கார்த்தால் வந்து எழுந்துக்கிறதும் சாப்பிட்றதும் நம்ம வந்து அவ வேலையை பார்க்கறதும் இதுக்கு ஆசைப்படுறதும் அதுக்காக ராத்திரில எப்போ பார்த்தாலும் தூங்குறதும் இதுதான் இந்த ஜீவனுக்கு நடந்துட்டுருக்கு. இது ரெண்டும் இருந்தால் இவா வந்து என்னை சேரமாட்டா, அதனால் ரெண்டத்தையும் பூட்டி வச்சிடணும்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணுறாரா, ஒரு ஜெயிலில் போட்டுடுறான் அதை. அவை வீரங்கேஸ்வர பாதுகாபியாம் அகால கால்யம் விபவம் விதாத்தும் வஜ்ரேந்தனீலவபதேசதிருஷ்யம் வந்தீகிருதம் நூனம் அகஸ்திரியாமம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சிறைச்சாலை பந்தீகிருதம்னா ஒரு சிறைச்சாலையில் போட்டு இந்த பகலையும் ராத்தையும் பூட்டி வச்சுட்டா இவள் எல்லாம் வந்து என்னை ஆசிரியப்பா, என் திருவடி ஆசிரியிச்சா அவளுக்கு நான் சகல சுகிருதம் கொடுத்து அந்தமிலா பேரின்பத்தை அழிக்க வேண்டும் என்பதானது இந்த பாதுகையினுடைய எண்ணம், சாட்சாத் ரங்கனுடைய எண்ணம். அதை போலே கட்டி வச்ச மாதிரி இருக்குமா இந்த இந்திரநீல கல்லும் இந்த வைரங்களும் மின்றது எல்லாரையும் கட்டி வச்ச மாதிரி இருக்குது, பகலையும் ராத்திரியும் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. இந்திர நீலக்கற்கள் வைரமும் இந்திர நிலக்கற்கள் ஒளியானது அப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் அழகாக அற்புத உருவப்படுத்தி நமக்கு காட்டுற இந்த இடத்துல. மற்ற மீதியுள்ள ஸ்லோகங்களை நாளை உபன்யாசிலே நாம் வந்து ஆச்சாரோட துணை கொண்டு அனுபவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.